இந்தியாலே 10 மணிக்கே ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அப்ப இங்க 6 மணிக்கே ரிலீஸ் ஆயிருக்கணும்ல, ஏன் ரிலீஸ் ஆகல அப்படின்னு ஒரு மணி நேரம் நம்மள பதபதைக்க வச்சு, அப்புறம் பல பேர்கிட்ட கேட்டு எப்படி எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வழியா பார்த்த படம் தான் பாண்ட ரஜித்ரோ டைரக்ஷன்ல ஆர்யா நடிச்சு ரிலீஸ் ஆயிருக்கிற சர்பட்டா பரம்பரை ரோசமான ஆங்கில குத்துச்சண்டை. வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா கிச்சடி. படம் எப்படி இருக்கு வந்துருவோமா? சர்பட்டா பரம்பரை ரோசமான ஆங்கில குத்துச்சண்டை, இதுதான் வந்து இந்த படத்துல அதிகமா யூஸ் பண்ற ஒரு வார்த்தை. இந்த படம் ஃபுல்லா வர விளம்பரங்கள்ல வந்து இந்த ரோஷமான ஆங்கில குத்துச்சண்டை அப்படின்னு இருக்கும். ஒரே கியூரியஸ் ஆயிடுச்சு, ஆமா இது பாக்ஸிங்ன்றது இங்கிலீஷ்காரன்ட்டு வந்து நம்ம ஊருக்கு எப்படி வந்து இவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறப்பவே இந்த படத்தில் ஒரு டைலாகில் ரஞ்சித் அந்த கதையை சொல்லியிருப்பார். வெள்ளக்காரன் அவங்ககிட்ட வேலை பார்த்த நம்ம ஊருக்காரங்கிட்ட சொல்லி கொடுத்தான் இந்த பாக்ஸிங்கை ஃப்ரீ டைமில். நம்ம ஊருக்காரன் கற்றுக்கிட்டு ஒரு பாயிண்டில் அவனே தோக்கடித்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம ஊருக்காரங்களுக்கெல்லாம் மற்ற ஆட்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து ஒரு பரம்பரையாக இருந்தது, இப்போ பல பரம்பரையாக 4 பரம்பரையாக பிரிஞ்சிருச்சு. அப்படி 4 பரம்பரையாக பிரிஞ்சதில் ஒன்று தான் சர்பட்டா பரம்பரை, இடியாப்ப பரம்பரை, அப்புறம் இன்னொரு ரெண்டு சுண்ணாம்புக்குள பரம்பரை, அப்புறம் இன்னொரு ஏதோ ஒரு பரம்பரை. ஆனால் இறுதியாக இருக்கிறது எந்த கிளான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்பட்டா பரம்பரை அண்ட் இடியாப்ப பரம்பரை, இவங்களுக்குள்ள தான் வந்து ஃபைட் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த கதை நடக்கிறது ஃபுல்லாகவே ஒரு 1977-75 அதுக்கு மேலே 80 வரைக்கும் இந்த பீரியடில் தான் இந்த கதை நடக்கிற பீரியட். குறிப்பாக வட சென்னை ப்ராப்பரான சென்னை எப்படி இருந்துச்சு அப்படின்றதுக்கு பிரமாதப்படுத்தியிருப்பாரு இந்த படம் ஃபுல்லாவே ரஞ்சித். அந்த தெரு, அந்த குடிசை வீடு, அந்த மணிக்கூண்டு, அதுக்கப்புறம் சுத்தி இருக்கிற போஸ்டர்ஸ், அந்த டைம்ல வெளியான அந்த சினிமா போஸ்டர்ஸ் அண்ட் அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல், எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் டைமாக தமிழ் சினிமாவில் டைரெக்டாக இந்த கட்சி அப்படின்லாம் பேர் சும்மா மேம்போக்கா சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரிலாம் இல்லாமல் டைரெக்டாக திமுக அதிமுக அப்படின்னு பேர் படங்களோட யூஸ் பண்ணி அது எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்குது வடசென்னை மக்களை மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ் மக்களை எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்குது அப்படின்ற பல விஷயங்களை இந்த படம் ஃபுல்லாக டீட்டெயிலிங்கில் பிரமாதப்படுத்தியிருப்பார் ரஞ்சித். ஸோ கதை அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, சார்பாட்ட பரம்பரைக்கும் இந்த இடியாப்ப பரம்பரைக்கும் தான் இந்த பாக்ஸிங்கில் ரொம்ப நாளாகவே இருந்த ஃபைட்டு. சார்பாட்ட பரம்பரை கண்டினியூஸாக ஜெயிச்சுக்கிட்டே வருது. இந்த இடியாப்ப பரம்பரையில் பார்த்தீங்கன்னா கடைசியாக வேம்புலி அப்படின்னு ஒரு பெரிய பாக்ஸர் உருவாகிடுறாரு. இந்த வேம்புலி பாக்ஸரை யார் ஜெயிக்க போகிறா அப்படின்றதுக்கு சார்பாட்டா பரம்பரையோட வாத்தியார் ரெங்கன் வாத்தியார், அவர் ஒரு எக்ஸ் ஃபைட்டரு பாக்ஸரு, சூப்பரான பாக்ஸரு. அவருக்கு பிறகு அவர் பையன் இருக்கிறாரு, பையனோட ஃப்ரெண்டு இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஆனாலும் வேம்புலியை அடிக்கிறதுக்கு ஆளே இல்லை. ஸோ ரெங்கன் வந்து ஒரு பாயிண்டில் வந்து ஒரு எமோஷனலாக ஒரு சவால் விட்டுறாரு, வேம்புலியை நான் எங்களால் சர்பட்டா பரம்பரையால் அடிக்க முடியலன்னா நாங்கள் பாக்ஸிங்லேருந்தே விலகிடுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சவால் விட்டுறாரு. சவால் விட்ட பிறகு வேம்புலியை அடிக்க போகிறது யார், பாக்ஸிங்கில் கோதாவில் இறங்க போகிறது யார் அப்படின்றதா மிச்ச கதை. ஆப்வியஸாக அந்த கோதாவில் இறங்க போகிறது யார் அப்படின்னா இந்த படத்தோட ஹீரோ ஆர்யா. ஸோ ஆர்யா எப்படி அந்த இடத்துக்கு உள்ளே வராரு அப்படின்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட். ஏன் அப்படின்னா ஆர்யாவோட அப்பா வந்து ஒரு பாக்ஸர், பாக்ஸராகி ரவுடியாகி செத்து போகிறதுனால ஆர்யாவோட அம்மாவுக்கு வந்து ஆர்யா பாக்ஸர் ஆகணுன்ற ஆசையே கிடையாது. வேலை பார்த்து கல்யாணம் பண்ணி நிம்மதியாக ஒரு இருந்துடணும், வாழ்க்கை இருந்துடும். ஆனாலும் ஆர்யாவுக்கு பாக்ஸிங் மேலே அவ்வளோ வெறி அண்ட் எல்லாத்துக்கும் மேலே ரெங்கன் வாத்தியார் மேலே அவ்வளோ ஒரு மரியாதை. ஸோ ரெங்கன் வாத்தியாரில் ஒரு பாயிண்டில் ஒருத்தன் தப்பாக பேசிடுவான், நீலாம் ஒரு ஆம்பளையான்ற அளவுக்கு கேட்டுருவான். அப்போது ஆர்யா என்ன முடிவு எடுக்கிறாரு அது இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு ஹைலைட் பாயிண்ட். அந்த சீன் வந்து ஒரு கூஸ்பம் சீன். அந்த சீன் முடிச்சுட்டு இவெல்லாம் பிளாக்கா பைய, இவன் போய் வேம்புலியோட மோதுறதா, வேம்புலியோட வேம்புலிக்கு அடுத்த லெவலில் இருக்கிற டான்சிங் ரோஸ் அப்படின்னு ஒரு பாக்ஸர் இருப்பார். இந்த டான்சிங் ரோஸோட நம்ம ஆர்யா கபிலன் அவர் பேர், ஆர்யா மோதி கபிலன் மோதி ஜெயிக்கட்டும், ரெண்டே ரெண்டு ஜெயிக்கட்டும், டான்சிங் ரோஸ் எவ்வளோ பெரிய வித்தக்காரன், அதுக்கப்புறம் வேணா வேம்புலி கிட்ட வரட்டும் அப்படின்னு சொன்னோன்னு அதுக்கும் ஒத்துக்கிட்டு டான்சிங் ரோஸோட நம்ம கபிலன் ஃபைட் பண்ணுற அந்த மூமெண்ட் பிரில்லியண்டான ஸ்டேஜிங். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துலேயே மிகப்பெரிய ஒரு சூப்பரான ஆள்னா டான்சிங் ரோஸ் வெர்சஸ் கபிலன்.
ஜெயிச்ச பிறகு வேம்புலி வந்து கபிலனோட மோதனானா இல்லையா, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றத, அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரெச்ட் அவுட் ஆன ஒரு படம். இந்த படத்தில் எக்ஸலண்ட்டான ரெண்டு பேர் வந்து தனியாக தெரிவாங்க. ஒன்று டான்சிங் ரோஸ் அப்படின்ற கேரக்டரில் நடிச்சிருக்கிற அந்த ஆக்டர், அதுக்கப்புறம் டேடி அப்படின்ற கேரக்டரில் நடிச்சிருக்கிற ஆங்கிலோ இந்தியன் கேரக்டரில் நடிச்சிருக்கிற நம்ம நண்பர் ஜான் விஜய் மின்னி பெடல் எடுத்திருப்பார். கிட்டத்தட்ட ஒரு எம்ஆர் ராதாவோட ஒரு 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 வேரியேஷன், இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நடிகவேல் எம்ஆர் ராதா அவர்களை தான் வந்து அவர் இமிட்டேட் பண்ணி பண்ணியிருப்பார். ஏய் பகார் 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 அப்படின்னு சொல்லிட்டு படம் ஃபுல்லாக பகார், ஓல்டு பகார். அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், ஆங்கிலோ இந்தியன்ஸ் எந்த அளவுக்கு இந்த நார்த் இந்தியன் மக்கள், அவங்க கிட்டத்தட்ட பெரம்பூர் சைடில் தான் ஆங்கிலோ இந்தியன்ஸ் நிறையா இருப்பாங்க, அவங்களும் நார்த் அந்த வட சென்னை மக்களும் எந்த அளவுக்கு ஒரு ஒரு நெருக்கமாக இருந்திருக்கிறாங்க அப்படின்றதுக்கு உண்டான விஷயமும் ஜான் விஜய் கேரக்டர் அந்த டேடி கேரக்டர் மூலமாக பண்ணியிருப்பார். இந்த படத்தோட அடுத்த மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் கேஸ்டிங். தெரிஞ்ச ரீசண்டாக இந்த அளவுக்கு கேஸ்டிங் மைண்டில் நின்றது யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்டு நம்ம ஒரு ரங்கவாதியார் கேரக்டரில் நம்ம ஒரு பசுபதி, அப்புறம் கபிலன் கேரக்டரில் ஆர்யா, ரங்கவாதியார் பிள்ளையாக இருக்கிற ஒரு கேரக்டரில் வெற்றி அப்படின்ற கேரக்டரில் கலையரசன். நல்ல வேலைக்கு இந்த படத்தில் தான் கலையரசனை சாவடிக்கலை, உயிரோடு வச்சிருக்கிறாங்க. அது வரைக்கும் சந்தோஷம், எல்லா படத்துலையும் கலையரசனை கூட்டு வந்து கொள்றதே வேலையாக போச்சு அப்படின்னு நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். எங்கே கொல்ல போகிறாங்கன்னு தெரியலையேன்னு பார்த்துட்டு இருக்கிற போய் கடைசி வரைக்கும் கலையரசனை கொல்லாப வச்சுருந்தாங்க, சூப்பர். அப்புறம் சந்தோஷ் ஜெயக்குமார் அவர் ராமு அப்படின்ற கேரக்டரில் இடியா இந்த சார்பாட்டா பரம்பரையிலேயே கொஞ்சம் வசதியான ஆள், அவர் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சூப்பரான ஒரு ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பார் சந்தோஷ். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வேம்புலி கேரக்டர் நடிச்சு ஒரு செம்ம பாடி, சூப்பராக கேரக்டரு. அப்புறம் மாரியம்மா அப்படின்ற பேர் துஷாரா விஜயன் ஒய்ஃப் கேரக்டர், ஆர்யாவோட ஒய்ஃபு. இப்படி ஒவ்வொரு கேரக்டரும் இப்போ ஜான் விஜய் அண்ட் டான்சிங் ரோஸ் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், எல்லா கேஸ்டிங்க்குமே ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்கும். அதுதான் இந்த படத்தில் யாரோ ஒருத்தர் ரெண்டு சீனு ஒரு சீன் தான் வந்துட்டு போகிறது கிடையாது, ஆல்மோஸ்ட் படம் ஃபுல்லாகவே எல்லோரும் வருவாங்க. அண்ட் ஒவ்வொரு காட்சியிலையுமே வந்து அட்லீஸ்ட் ஒரு 20 பேராவது ஃப்ரேமில் இருப்பாங்க, ஒரு பாக்ஸிங் ரிங்கு அதில் எவ்வளோ பேர் இருப்பாங்க, அப்புறம் இவங்களை பாக்ஸிங் ட்ரைனிங் அப்போ சுற்றி இருக்கிற ஆட்கள், இப்படி எல்லா இடத்துலையுமே ஒரு ஃப்ரேமில் ஒரு 20 பேர் 25 பேர் இருக்கிறது மிரட்டி விட்டுருப்பார். எங்கேயுமே ஒரு ஆள் ரெண்டு ஆள்லாம் கிடையாது, ஏன்னா அந்த குப்பம் அந்த ஏரியா வட சென்னை மக்கள் அந்த பஸ்ஸு போக்குவரத்து இந்த எப்படி இந்த அங்கங்கே கூட்டம் கூட்டமாக நின்று பேசுறது இது எல்லாத்தையுமே வந்து ரஞ்சித் அவர்கள் சூப்பர் டீடைலிங் பண்ணியிருக்கிறாரு. ப்ரொடக்ஷன் டிசைன் வந்து எக்ஸலண்ட்டாக இருந்திருக்கும், அந்த செட்டு போட்டிருக்கிறது, அந்த அங்கே இருக்கிற பல்லவன் பேருந்து வந்து பீச் சைடு சொல்லுவாங்க சில வார்த்தைகள், சத்யா ஸ்டுடியோ வரைக்கும் ஓடு அப்படின்ற ஓடணும் அப்படின்றவர். ஸோ அது எங்கே இருக்குது, கிட்டத்தட்ட ராயபுரம் அந்த சைட்லேருந்து சத்யா ஸ்டுடியோங்கிறது அடையார், அவ்வளோ தூரம் வரைக்கும் ஓடி ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த மாதிரியான பல காட்சிகள் வந்து வாவ் பிரமிக்க வைக்கிற அந்த மாதிரி தான், சூப்பர் சூப்பர் ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்ற மாதிரியான காட்சிகள் படம் ஃபுல்லாக இருக்கும். டான்சிங் ரோஸ் ஃபைட் முடிஞ்சதுக்கு பிறகு அடுத்து நம்ம என்ன எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னா, டான்சிங் ரோஸ் ஃபைட் முடிஞ்சு அடுத்து வேம்புலி ஃபைட்டில் ஆர்யா ஜெய்பார், அதுதான் படத்தோட எண்ட் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற சமயத்தில், அதுக்கப்புறமும் படம் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். அந்த வேம்புலியோட ஃபைட் ஒரு சில காரணங்களால் தடைபடும், அதுக்கப்புறம் ஆர்யா என்னவாகிறாரு, ஆர்யா என்ன ஆகி அதுக்கப்புறம் மீண்டு வந்தாரா இல்லையா அப்படின்றது ஒரு லாங் டெம்ப்ளேட்டான எல்லா ஸ்போர்ட்ஸ் படத்துக்கும் இருக்கிற ஒரு கிளைமேக்ஸ் தான். ஸோ அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஐயா அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை, ஆல்மோஸ்ட் தெரிஞ்சு போச்சு இதுதான் நடக்க போகுது, இப்படி வாயிண்டா எப்படி திருப்பி வர்றான், அதுக்கப்புறம் இவன் எப்படி வந்துடுறா அப்படின்றது அந்த லாஸ்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 45 minutes to 1 hour. பட் ஆனால் அதுக்கு போட்ட ஆர்யா போட்ட எஃபர்ட் வந்து இந்த படத்தில் எல்லாத்துக்கும் மேலே அடேங்க அப்பா, ஐ திங்க் ஆர்யாவோட கரியரில் ஒரு பெரிய படம், ஏன்னா ஆர்யா நிறைய பேட்டிட்டு சொல்லியிருப்பார் இதுதான் என்னோடய கரியர்லேயே ஒரு மைல் ஸ்டோன் படம், என் கரியரை அடுத்த லெவல் கொண்டு போகிற படம் அப்படின்னு பேட்டிலாம் சொல்லியிருந்தார். நிச்சயமாக இந்த படத்தில் ஆர்யா போட்டிருக்கிற எஃபர்ட் வந்து அன்பிலீவபிள், நடிப்பும் அதே மாதிரி தான் பிரமாதப்படுத்தியிருப்பார். அந்த பாக்ஸிங்லாம் வந்து ரியலாக இருக்கும், அடி வாங்குவார் ஒரு இடத்துல அப்படியே இங்கே குத்தி அப்படி ரத்தம் தெரிக்கிறது எல்லாமே ரொம்ப ரியல், அந்த பாடி ரியல். ஒரு பாயிண்டில் ஆடியா வந்து கொஞ்சம் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு சீக்வன்சஸ்க்காக கொஞ்சம் வெயிட்லாம் வந்து போட்டு தொப்பையோடு இருப்பார், அந்த சீனும் அதே மாதிரியே இருக்கும், அதுக்கப்புறம் தொப்பையை வந்து மறுபடியும் எப்படி குறைக்கிறாரு இதெல்லாம் வந்து ரொம்பவே பிலீவபுளாக இருக்கும். ஆர்யா போட்டிருக்கிற எஃபர்ட் வந்து எடுத்து இங்கு 3 வருஷமாக இந்த படத்துக்காக இந்த அளவு கஷ்டப்பட்டுருக்கிறாரு. ஸோ ஆர்யா டெஃபினட்டாக ஒரு அடுத்த லெவல் அப்படின்றது இந்த படம் மூலமாக தெரிஞ்சிருச்சு. அண்ட் கேமரா ஒர்க்
சூப்பர் முரளி அப்படின்றவர். சந்தோஷ் நாராயணோட மியூசிக் நல்லா இருக்கும், ஆனால் சில இடங்கள் அகெயின் என்னை பொறுத்த வரைக்கும் சில அந்த மியூசிக் வந்து சில இடங்களில் ஏதோ ஒட்டாமல் போகுது அப்படின்றது பர்சனலாக நிறையா ஃபேன்ஸ்லாம் இருக்கிறாங்க. நானும் அவரோட ஃபேன் தான். ஒரு சில இடங்களில் அந்த பாட்டு ஒன்று இருக்கும், ஆனால் அந்த பாட்டு அவ்வளோ ஒரு ரோஷமாக ஆக்ரோஷமாக இருக்காது, இருக்கும் அவ்வளோதான். டிப்பிக்கல் சந்தோஷ் நாராயணன் ஸ்டைலில் இருக்குமே தவிர ஒரு எக்ஸலண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. வசனங்கள் பல இடங்கள்ல தீயா இருக்கும், நிறைய குறியீடு குபபெயில் ஆட்டம் நடத்திருப்பாங்க இந்த படத்துல. கட்சியா ஒரே ஆட்டம் தோத்துட்டா வாய்ப்பு எல்லாம் நம்மள மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வாய்ப்பு எப்பயாவதான் கிடைக்கும், கிடைக்கிறப்ப பயன்படுத்திக்கணும் அப்படின்னு ஆர்யாவோட ஃப்ரெண்டு சொல்லுவார் பாக்ஸிங்க்கு போக சொல்லி. பின்னாடி அம்பேத்கரோட போஸ்டர் இருக்கும், இதுக்கு மேல என்ன வேணும்? அதுக்கப்புறம் ஆர்யாவோட வீட்டுக்கு பாக்ஸிங் ஃபைட்டு கிட்ட போனப்போ ப்ளூ கலரில் அந்த அங்கி இதெல்லாம் ட்ரௌசர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஆள் நம்ம சனம் போய் நீ ஜெயிக்கணும் அப்படின்னு ப்ளூ கலரில் அந்த குறியீடும் பயங்கரம். அதுக்கப்புறம் ஒரு காட்சியில் புத்தர் அந்த ஒரு கல்யாணம் நடக்கும் ஆர்யாவுக்கு, அப்போ புத்தர் வந்து அந்த இடத்துல இருப்பார். ஸோ புத்தர் தான் அப்படின்றது அந்த குறியீடு. கல்யாணத்தில் பார்த்திங்கன்னா புத்தரை வந்து பரிசாக கொடுப்பாங்க. அப்புறம் முக்கியமான விஷயம் எம்ஜிஆர் அண்டு கலைஞர், இது த்ரூ அவுட்டாக நடக்கும். எப்படி கலைஞர் பீரியட் இந்த எமர்ஜென்சியில் கவிழ்க்கப்பட்டு அதுக்கப்புறம் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்து அந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா பார்த்தா கள்ளச்சாராயம் காய்ச்சியிருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயங்களும் வந்து அரசியலில் பயங்கர போல்டாக வந்து சில விஷயங்களை ரஞ்சித் சொல்லியிருக்கிறாரு. இது என்ன மாதிரியான அதிர்வலைகள் எதிர்வலைகள் ஏற்படுத்த போகுதுன்றதை போக போக ஃபேஸ்புக்கில் சோசியல் மீடியாவில் ஒரே கட்டி உருடுவாங்க, அது மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு. ஸோ ஓவராலாக ஒரு சரியான கமர்ஷியல் மாஸ் படம் தான், ஆனால் வித் சூப்பர் டீட்டெயிலிங் அண்ட் சூப்பர் கேஸ்டிங் அண்ட் சூப்பர் ஆக்டிங். இந்த எல்லா ஸ்போர்ட்ஸ் படத்துக்கும் இருக்கிற எல்லா டெம்ப்ளேட்டுமே இந்த படத்தில் இருக்குது. பட் ஆனால் அது போர் அடிக்காமல் ரொம்ப பர்ஃபெக்டான காஸ்டிங் மூலமாக சரியான நடிப்பு அண்டு நல்ல வசனங்கள் அண்ட் அந்த ஸ்டேஜிங் ஒவ்வொரு ஸ்டேஜிங் அந்த விறுவிறுப்பை கூட்டுறதுக்காக கரெக்டான அளவில் வச்சு கொஞ்சம் லாங் கிளைமேக்ஸ் அதுதான் அந்த ஒரு லாஸ்ட் ஒரு 45 minutes. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, ஏன் இது இவ்வளோ பெருசு அது கொண்டு போகணும் அப்படின்ற சலிப்பு ஏற்படுத்தாமல் இருக்கிறதுல அவுட் அண்ட் அவுட் ஒரு பக்காவான பட் சூப்பரான ஒரு படம் தான் இந்த சார்பாட்டா பரம்பரை ரோசமான ஆங்கில குத்துச்சண்டை. இந்த சார்பாட்டா பரம்பரை பின்னாடி ஏன் இவ்வளோ இருக்கிறாங்க, ஏன் இப்படி சார்பாட்டா பரம்பரைனா ஒரு ஜாதிக்குள்ளே இருக்கிறவங்களா இல்லை பல ஜாதிகள் அதில் இருக்கிறாங்களா, அதே போல் இடியாப்ப பரம்பரை இந்த மாதிரியான இன்னும் குவரி சர்ச்செல்லாம் பயங்கரமாக வர ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு ஃபென்டாஸ்டிக்கான படம், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியோட வாட்ச் பண்ணலாம். ஸோ அதில் நோ டவுட் அபவுட் இட். சார்பாட்டா பரம்பரை ரோசமான ஆங்கில குத்துச்சண்டை நீங்களும் பார்த்துருந்தீங்க என்றால் ஓடி வாருங்கள், லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள் அண்ட் சினிமா கிச்சனியை லைக் செய்யுங்கள்.